பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை அப்போ முடிகிறப்ப விசுவாசத்தை காத்து முடித்தார். இங்கே அப்படி சொல்கிறாரு, அதே தீமுத்தைக்கு சொல்கிறாரு, எப்பா நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்து, இயேசு யாருன்னு அறிந்திருக்கிற, ஆகவே எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டப்பா. அவர் நாடவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிஞ்சிருக்கிறான். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னவன் இப்போ சொல்றான், இல்லை இல்லை நான் விசுவாசித்தவர் என்னார் என்று அறிவே, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் அன்னாள் வரைக்கும் என்னை விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர் வல்லவர். கரெக்டா? இப்போ விசுவாசமா கிருபையா சொல்றங்களுக்கு, தாவீதுக்குள்ள முழுமையான கிருபை வெளிச்சம் அவனுடைய விசுவாச வெளிச்சத்துக்குள்ளும் கிருபை. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அவனுடைய விசுவாச வெளிச்சத்துக்குள்ளும் கிருபை. நான் அவட்ட ஒப்பு கொடுத்துட்டோப்பா, அவர் அதை காத்துக்குவார்ப்பா. நீங்கள் அப்படி தான் வரணும். கீழே எழுதுறாரு, எப்பா உனக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பொருளை உனக்குள்ள வாசமாக இருக்கிறார் பாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் காத்துக்கொள்ள உனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? நீ உன காக்க முடியுமா? ஃப்ளஷ் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஆவியானவர் தான். எப்பா உன்ட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை உன்னிலே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள்ளா. எப்போ அவற்ற கிருபை கேளு, அவற்ற உதவி கேளு. எப்பா எனக்கு கிருபை வேணும், உதவி வேணும், இந்த காரியத்தில் உதவி வேணும், இந்த காரியத்தில் எனக்கு பலன் வேணும்,